வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் பேர் என்னென்னா கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிங்கிறது இங்கே வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே சேட் ஸ்டேட்டஸ் கால்ஸ்னு ஆல்ரெடி நமக்கு இருக்கும். அதில் அந்த அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கம்யூனிட்டி. அதுதான் புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஸ்டார்ட் கம்யூனிட்டின்னு கொடுத்துட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியோட நேம் கேட்கும். அந்த நேம், ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். நீங்கள் நேம் மட்டும் கொடுத்துட்டு லேட்டர் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கொடுத்துருங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய நேம் கொடுத்துருக்கேன், ஜகான் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் இதில் நீங்கள் நிறைய குரூப்ஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மினாக இருந்திருப்பீங்க. அந்த குரூப் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஒரு கம்யூனிட்டி கீழே கொண்டு வந்துடலாம். இதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு மெசேஜ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, ஒரு ஒரு வீடியோ ஆடியோ இது வேணால் அனுப்புகிறீங்கன்னா தனித்தனி குரூப்புக்கு ஒவ்வொரு டைம் சென்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. இந்த கம்யூனிட்டி கீழே எவ்வளோ குரூப் ஆட் பண்ணுறீங்களோ அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே இந்த கம்யூனிட்டி கீழே வந்துடுவாங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த அந்த கம்யூனிட்டியில் கொடுத்துட்டாவே அது வந்து ஷேர் ஆயிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ரிப்பீட்டடாக வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம தனித்தனியாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த புது அப்டேட். இந்த புது அப்டேட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.